ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கர்ப்பத்தின் ஆரம்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும், எத்தனாவது நாள்லேருந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எத்தனாவது நாள்லேருந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு கருமுட்டை வெடிச்சு, அதாவது ஓவுலேஷன் ஆனதுக்கு ஒரு 10 நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம், நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு பீரியட்ஸ் மிஸ் ஆகுறது தான் முதல் சிம்டமாக இருக்கும். எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, மிஸ் ஆகுறது தான் முதல் சிம்டம்ஸாக இருக்கும். அதனால இப்போ நான் சொல்ல போகிற சிம்டம்ஸ்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது, பாதி பேருக்கு இருக்கும் பாதி பேருக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த சிம்டம்ஸ்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு வலி தான். வயிறு வந்துட்டு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சு வலிக்கிற மாதிரி வலிக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம பெல்லி பட்டன் தொப்புள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி அப்பப்போ ஒரு பெயின் வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் பெயினும் ஸ்டொமக் பெயினும் சேர்ந்து ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு பெயின் வந்துட்டு போகும். இந்த மாதிரி பெயின்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இம்ப்ளான்டேஷன் டைம்லருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி பீரியட்ஸ் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த பெயின் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வயிறு வலி ஆரம்பிக்கிறப்பவே வந்துட்டு சிலருக்கு வெள்ளைப்படுதலும் வர ஆரம்பிச்சிடும். அந்த 22வது நாளுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்படுதல் வர ஆரம்பிக்கும். அது பீரியட்ஸ் மிஸ் ஆகுற டைமில் நல்லா அதிகமாகவே அந்த வெள்ளைப்படுதல் இருக்கும். ஒரு சிலருக்கு வெள்ளைப்படுதல் எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி இருந்தாலும் ப்ரெக்னென்சி கண்டிப்பாக கிளிக் ஆகும். அதனால வெள்ளைப்படுதல் வந்தால் தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்கி ஒயிட்டாக இருக்கும், க்ரீமி டிஸ்சார்ஜ், அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி டிஸ்சார்ஜாக இருக்கும். அந்த வெள்ளைப்படுதலில் வந்துட்டு எந்த விதமான துர்நாற்றமுமே இருக்காது. மூணாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப தாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 3-4 நாள் இல்லை ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த சிம்டம்ஸும் ஆரம்பிச்சிடும். நாலாவது சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்துட்டு அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு யூரின் அடிக்கடி வர மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி பீரியட்ஸ் ஒரு 2 நாள் தான் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த யூரின் வந்து அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும். ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு இந்த யூரின் அடிக்கடி வர்றது ஒரு பாசிட்டிவான சிம்டம்ஸ் தான். அடுத்த சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பகங்கள் வலி ஏற்படும். முக்கியமாக மார்பக காம்பில் நிப்பிள் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு வந்து நிப்பிள் பெயின் இல்லாமல் பொதுவாக மார்பகங்களையும் வலி இருக்கும். அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வலி இருக்கும். அதே மாதிரி இடுப்பு வலியும் நல்லாவே அதிகமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் மிஸ் ஆன டைமில் வந்துட்டு ஒரு சிலருக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபீவரிஷ் ஃபீலிங் இருக்கும். பீரியட்ஸ் மிஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு சிலருக்கு பயங்கரமாக பசிக்கும், ஒரு சிலருக்கு சுத்தமாக பசியே இருக்காது. அதே மாதிரி இந்த வாமிட்டிங், ஹெட்டேக், அப்புறம் வந்து ரொம்ப டயர்டாகிறது, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி யூரின் வர்றது, தாகமாக இருக்கிறது, உடம்பு சூடாக இருக்கிறது, வெள்ளைப்படுதல், வயிறு வலி, லெக் பெயின், பேக் பெயின், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ளீட் ஆகுது, அதாவது ஸ்பாட்டிங் மாதிரி ஆகுது. எப்போனா நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பாட்டிங் ஆகுது. பேட் வச்சா அதில் எந்த ப்ளீடும் ஆகலை அப்படின்னா, அதுவும் கூட அந்த ப்ளீடிங் வந்து 2 நாள் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த ப்ளீடிங் கூட வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கான ஒரு சிம்டம், அதாவது கரு யூட்ரஸில் அட்டாச் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிம்டம் தான் அது. அந்த மாதிரி ப்ளீட் ஆனாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்து என்னன்றதை கீழே தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.